என் பெயர் ரமாதேவி. நான் இயற்பியல் துறையில் ஐஐடி பம்பாய் பேராசிரியராக இருக்கிறேன். எனவே நான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பாடத்திட்டத்தை கற்பிப்பேன். அணுக்கள் மற்றும் கருவின் நுண்ணிய உலகத்தை உணர குவாண்டம் இயக்கவியலின் கருவிகள் அவசியம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பாடநெறியின் முக்கிய கருப்பொருள் நேரடி அடைப்புக்குறி குறியீடுகளுக்கு வெளிப்பாட்டை கொடுப்பதாகும். ஆபரேட்டர் முறையான தன்மை மற்றும் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் மற்றும் ஹைட்ரஜன் அணு ஸ்பெக்ட்ரம் ஆகிய பயன்பாடுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஒவ்வொரு 4 விரிவுரைகளையும் தொடர்ந்து எனது சக ஊழியர் டாக்டர் ஜெய் மோரேயின் பயிற்சி அமர்வு இருக்கும். அவர் சில பிரச்சினைகளை விரிவாக விவாதிப்பார். கோட்பாடு விரிவுரைகளின் பயன்பாடுகளை நாம் பதிவேற்றும் கோட்பாட்டை பாராட்ட பார்வையாளர்களுக்கு இது பயனளிக்கும். ஒவ்வொரு விரிவுரையின் வீடியோவின் PDF மற்றும் PPT கோப்புகளை நாங்கள் பதிவேற்றுவோம். இதனால் இந்த கோப்புகளை தெளிவுக்காக திறக்க முடியும். முதல் 2 புத்தகங்கள் குறிப்புகளாகும். 3வது உண்மையில் ஒரு பேட் புத்தகம் என்பதால் இதை ஒரு குறிப்பு புத்தகமாக வைத்திருக்க முடியும். எல்லாவற்றையும் கொண்ட ஒரு குறிப்பு புத்தகம் என்பதால் இதை ஒரு குறிப்பு புத்தகம் போல கருதுகிறேன். ஆனால் முதல் புத்தகமாக கிரிஃபிட்ஸ் மற்றும் பிற புத்தகமாக சகுராயை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் மெதுவாக சகுராய்க்கும் செல்லுவோம். ஷங்கர், நீங்கள் அதை ஒரு வகையான குறிப்பாக பயன்படுத்தலாம். சரி, இதுதான் திட்டம். உங்கள் முதல் ஆண்டில் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றிலிருந்து மெதுவாக உங்களை 2வது ஆண்டு குவாண்டம் இயக்கவியல் முதல் பாடத்துக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். எனவே அது குவாண்டம் கருத்துக்களின் மதிப்பாய்வாக அமையும். பின்னர் நேரியல் வெக்டர் இடைவெளிகள், ஆபரேட்டர்கள், ஹார்மோனிக் ஆசிலேட்டர்களின் நிலை வெக்டர் முறையான வாதம், நான் ஹைட்ரஜன் அணு கோண வேகம், பின்னர் கோண வேகத்தை சேர்ப்பதன் கருத்தில் கவனம் செலுத்தப் போகிறேன். ஒருவர் கோண வேகத்தை சேர்ப்பது, பின்னர் இந்த விஷயங்கள் கிளேபிஷ் கோர்டன் குணகங்கள் என்று அழைக்கப்படும் குணகத்தை அறிமுகப்படுத்த நம்மை கட்டாயப்படுத்தும். இந்த அம்சங்களை பார்ப்பதில் சிறிது நேரம் செலவிடுவோம். எனவே இதுவே செய்யப்பட வேண்டிய முக்கிய விஷயங்கள். சில இதரவும் உள்ளன. எனவே அறிமுகமாக, நீங்கள் ஏன் குவாண்டம் செய்ய விரும்புகிறீர்கள்? கிளாசிக்கல் கருத்துக்களுக்கு வரம்புகள் உள்ளன என்பதை உங்கள் முதல் ஆண்டு பாடத்தில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளீர்கள். எனவே முதலாவது என்ன? நீங்கள் நுண்ணிய உலகத்தை பார்த்துள்ளீர்கள். உங்கள் பழக்கமான நியூட்டன் விதி அல்லது எந்தவொரு கிளாசிக்கல் விதியையும் வைத்து நீங்கள் பரிசோதனைகளை விளக்க முடியாதது. எனவே நீங்கள் பார்த்த முதல் விஷயம் கருப்பு உடல் ஸ்பெக்ட்ரம். இது பிளாங்க்ஸ் விதி. இது கருப்பு உடல் ஸ்பெக்ட்ரமில் உள்ள அனைத்து புள்ளிகளையும் சரியாக சரிசெய்ய உங்களுக்கு உதவியது. எல்லோரும் என்னுடன் இருக்கிறார்கள். பின்னர் கிளாசிக்கல் விதிகளை பயன்படுத்தி ஒளிமின்னழுத்த விளைவை விளக்க முடியாதது. பீம் எவ்வளவு தீவிரமோ அதிக ஒளிமின்னழுத்த மின்னோட்டம் ஓடும். இது சரியானது அல்ல. எனவே மற்ற விஷயம் சிதறல். இவை எலக்ட்ரான்களுடன் ஒளிச்சேர்க்கையின் கலவை என அழைக்கப்படுகிறது. இதில் அலைநீள மாற்றங்களை பார்த்தோம். இந்த விஷயங்களை குவாண்டம் கருத்துக்களை பயன்படுத்தி மட்டுமே விளக்க முடியும் என்பதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். எனவே ஃபோட்டானின் குவாண்டம் அம்சங்களின் 3 அம்சங்களுக்குள் இருக்கும் முக்கியமான விஷயம் அது என்ன? அது உலகளாவிய பிளாங்க் மாறிலி. நீங்கள் ஒரு மாறிலியை வைக்கவில்லை. இது கருப்பு நிறமாலைக்கு வேறுபட்டது. ஃபோட்டோமின் கடத்தா விளைவு அல்லது காம்ப்டன் சிதறலுக்கு வேறுபட்ட மாறிலியை நாம் வைக்கவில்லை. சரிதானே? இது அதே எச் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இது உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருந்தது. அதனால் தான் அது உலகளாவியது. நீங்கள் பிளாங்க்ஸ் மாறிலியுடன் தொடங்கிய அதே எச் HNU-இன் ஒருங்கிணைந்த மடங்குகளின் குவாண்டாசில் ஃபோட்டான்ஸ் ஆற்றல் அளவிடப்படுகிறது என்று கூற பிளாங்க் அறிமுகப்படுத்தினார். அந்த எச் என்பது ஒளிமின்னழுத்த விளைவு அல்லது காம்ப்டன் சிதறலில் நிகழும் அதே எச் தான். நீங்கள் அதை இயந்திரத்தனமாக பயன்படுத்தலாம். ஆனால் அது பிளாங்க்ஸ் மாறிலிகளில் காண்பிக்கப்படும் அதன் உலகளாவிய தன்மை அம்சம் என உங்களுக்கு தெரியும். இது ஒரு பிளாங்க்ஸ் மாறிலி எச் என்று அழைக்கப்படுகிறது. நாம் வெவ்வேறு மதிப்புகளை பயன்படுத்துவதில்லை, அதே மதிப்பை பயன்படுத்துகிறோம். எனவே
குவாண்டம் ஆட்சிக்கு வழிவகுக்கும் ஒரு அடிப்படை மாறிலி அறிமுகப்படுத்துவது தேவைப்பட்டது. எனவே எச் பூஜ்ஜியத்திற்கு முனைகிறது. நீங்கள் கிளாசிக்கல் பெறத் தொடங்கும் ஒரு வரம்பாகும். எனவே எச் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இல்லை. இதைத்தான் நாம் குவாண்டம் ஆட்சி என்று அழைக்கிறோம். எனவே இதுவும் உங்களுக்கு தெரியும். பிளாங்க்ஸ் சமன்பாடு EHNU க்கு சமம் மற்றும் நிறையில்லாத துக்களுக்கு ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிஸ்டிக் ஆற்றலை பயன்படுத்தலாம். அது என்ன? EPG க்கு சமம். மேலும் ஒரு புகைப்படத்தின் வேகத்தை லம்பா ஓவர் எஸ் ஆக எழுதலாம். எல்லோரும் இதை நன்கு அறிவார்கள். எனவே நிறையில்லாத ஃபோட்டானுக்கு EPC க்கு சமம். இது HNU ஆகும். இது தெரிகிறதா? இங்கிருந்து நீங்கள் P என்பது HNU பயிற்சி, அதாவது H பை லாம்டா என எழுதலாம். நிறையில்லாத ஐன்ஸ்டீன் இன் ஆற்றல் வேகம் ரிலேட்டிவிஸ்டிக் சமன்பாட்டுக்கான முதல் சமன்பாடு E என்பது PC க்கு சமம் மற்றும் பிளாங்க்ஸ் கருதுகோள் என்பது E என்பது HNU க்கு சமம். அதிலிருந்து வேகத்தை H ஓவர் லாம்டா என்று காட்டலாம். எனவே நான் இங்கே எழுதியதை அதுவே. எனவே டி ப்ரோக்லியின் திட்டம் என்ன? E என்பது H ஓவர் லாம்டாக்கு சமமான வேகமாக ஏன் இருக்க வேண்டும்? மற்ற துகள்களுக்கும் இது பொருந்தும் என்று அவர் கூறினார். அதுதான் தைரியமான திட்டம். P என்பது எஸ் ஓவர் லாம்டா எலக்ட்ரான் புரோட்டான்கள் போன்ற பிற துகள்களுக்கு கூட சமம் என்று அவர் கூறினார். ஆனால் E என்பது PC க்கு சமம் என்பது சரியானது அல்ல. ஆனால் எச் ஓவர் லாம்டா ஆக நீங்கள் வேகத்தை எழுதலாம். இது டி ப்ரோக்லி கருதுகோள், அதாவது மற்ற துகள்களுடன் தொடர்புடைய அலைநீளம் உள்ளது, அவற்றை அலைகளாக கருதுகிறோம். P என்பது எச் ஓவர் லாம்டா ஒரு முக்கியமான புள்ளி. இது துகள்களாக நீங்கள் எந்த பொருளையும் பார்க்க முடியும் என்று உங்களுக்கு சொல்கிறது. துகள்களை பாருங்கள், நீங்கள் வேகத்தை பற்றி பேசுவீர்கள். நீங்கள் அலையை பார்த்தால் அலை நீளத்தை பற்றி பேசுவீர்கள். இதுவே இரண்டையும் தொடர்புடைய சமன்பாடு. எனவே இதுவே டி பிரக்லியின் தைரியமான திட்டமாகும். பொருளின் அலைநீளத்தின் சமன்பாடு ஃபோட்டானின் அதே சமன்பாடுகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எனவே நீங்கள் அலைகளை பார்க்கத் தொடங்கியவுடன் அவை ஒரு சுற்றுப்பாதையில் நகர்ந்தது. வட்ட சுற்றுப்பாதையில் ஆக்கப்பூர்வமான குறுக்கீட்டுடன் பார்க்க முடியும். லாம்டாவின் ஒருங்கிணைந்த மடங்குகளுக்கு சுற்றளவு சமமாக இருப்பதால் ஒரு அலைக்கான ஒரு நிபந்தனையை ஆக்கப்பூர்வமான குறுக்கீடு உங்களுக்கு வழங்கும். லாம்டாவிற்கான டி பிரக்லி திட்டத்தை நீங்கள் மாற்றினால் கோண வேகத்தை நீங்கள் மீண்டும் எழுதலாம். இது உங்கள் புகழ்பெற்ற போகர் குவாண்டிசேஷன். இதை நீங்கள் ஒரு முன்மொழிவாக படித்திருப்பீர்கள். நீங்கள் அதை அலையாக எடுத்துக்கொண்டு ஒரு வட்ட சுற்றுப்பாதையில் ஆக்கப்பூர்வமான இன்டர்ஃபெரன்ஸை பார்க்கத் தொடங்கும்போது நீங்கள் தானாகவே சுற்றுப்பாதை வேகத்தை அளவிடுகிறீர்கள் என்று நான் சொல்ல முயற்சிக்கிறேன். இவைதான் டேவிசன் ஜெர்மர் இன் பிரபலமான சோதனைகள். எலக்ட்ரான் கற்றை மற்றும் எலக்ட்ரான் கட்டைகளின் பரவலையும் நீங்கள் இதன் மூலம் காணலாம். அந்த அர்த்தத்தில் எலக்ட்ரான் போன்ற துகள்களுக்கு அலை இயல்பு இருப்பதாக டி பிராக்லி கூறியதை இது உறுதிப்படுத்துகிறது. வழக்கமாக நமக்கு எலக்ட்ரான் வழங்கப்படும் போது அல்லது ஒரு ஃபோட்டான் கொடுக்கப்பட்டால் நாம் ஒரு ஃபோட்டானை எலக்ட்ரோமெக்னட்டிக் ஒளியாக பார்க்கிறோம், எலக்ட்ரானை ஒரு புள்ளி துகளாக பார்க்கிறோம். ஆனால் இந்த பாடத்தில் ஒரு துகள் மற்றும் அலை ஒவ்வொரு பொருளின் ஒரு பகுதியாகும் என்பதையும் நாம் தட்ட முயற்சிக்கும்போது அது உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நிலைமையை பொறுத்தது. நீங்கள் ஒளிமின்னழுத்த விளைவை செய்தால் நீங்கள் ஃபோட்டானின் துகள் தன்மையை மட்டுமே பெறுவீர்கள். நீங்கள் இன்டர்ஃபெரன்ஸ் சோதனைகளை செய்தால் நீங்கள் ஃபோட்டானின் அலை இயல்பை பெறுவீர்கள். இதேபோல் எலக்ட்ரான்கள் உங்கள் கிளாசிக்கல் இயற்பியலில் நீங்கள் மோதல் சோதனைகளை செய்தால் அது ஒரு துகள் இயல்பு போன்றது. ஆனால் நீங்கள் டிஃப்ரேக்ஷன் பரிசோதனை செய்தால் அது அலை இயல்பை சோதனை.
அமைப்பை பொறுத்து காட்டுகிறது. அதன் ஆற்றல் விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும் மற்றும் நுண்ணிய உலகில் என்ன நடக்கிறது என்பதை காட்டுகிறது. நம் அன்றாட வாழ்க்கையில் பார்ப்பது நுண்ணிய உலகமாகும். ஆனால் ஒரு அணுவிற்குள் அல்லது புரோட்டான் உள்ளே என்ன நடக்கிறது என்பது குவாண்டம் யோசனைகளால் நிர்வகிக்கப்படுகிறது. உங்கள் கிளாசிக்கல் யோசனைகளை நீங்கள் பயன்படுத்த முடியாதது. இங்கு நடப்பது நுண்ணிய உலகிலும் நடக்க வேண்டும் என்று சொல்ல முடியாதது. மீறல்களை பார்ப்பதால்தான் குவாண்டம் கருத்துக்களை அறிமுகப்படுத்த தொடங்கினோம். உதாரணமாக சுரங்கப்பாதையை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த சுவரை கடந்து வெளியே சென்றுவிட முடியாதது. ஆனால் அது அலை என்றால் நீங்கள் இன்னும் பெறலாம். ஒரு ஒளி அலையால் கடக்க முடியும். அதாவது அலை ஆனதும் பொருட்கள் கடக்க முடியும். அந்த தகவல்கள் ஒரு பகுதியில் இருக்கலாம். அங்கு ஒரு துகள் வெளியே செல்ல முடியாதது. ஆனால் ஒரு அலை வெளியே செல்ல முடியும். இதுவே உங்கள் புகழ்பெற்ற சோதனைகள். இதை நீங்கள் யங் டபுள் ஸ்லிட் சோதனையில் பார்த்திருப்பீர்கள். மற்றும் இங்கே உங்களுக்கு இரண்டு ஆதாரங்கள் உள்ளன. நீங்கள் ஒரு மூலத்தை மூடினால் அதேபோன்ற தீவிரத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு இந்த நீலக்கோடு இருக்கும். இதேபோல் நான் எஸ் ஒன்றை மூடிவிட்டால் எஸ் இரண்டு மூலத்தின் வழியாக வரும். ஒளி காரணமாக உங்களுக்கு பச்சை கோடு இருக்கும். இது பிளவு எஸ் இரண்டு. ஆனால் இரண்டும் திறந்தால் உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? இது அலை போல இருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான அழிவு இன்டர்ஃபெரன்ஸ் உடன் நீங்கள் எதிர்பார்ப்பது இதுதான். ஆனால் அது எந்த பிளவு வழியே சென்றது என நீங்கள் பார்க்க முயற்சித்தால் பிறகு என்ன நடக்கிறது? இன்டர்ஃபெரன்ஸ் முறை மறைந்து விடுகிறது. நீங்கள் பார்க்க முயற்சித்தால் அது எப்படி செல்கிறது என பெறுவீர்கள். பின்னர் இதுவே முறை. எனவே எந்த வழியில் செல்கிறது என நீங்கள் பார்க்க முயற்சித்தால் நீங்கள் துகள் இயல்பை தேடுகிறீர்கள். துகள் இயல்பு தேடல் முயற்சி தீவிரமானது. எந்த பிளவை அது கடந்து சென்றது மற்றும் திரையை பார்த்தது பற்றி நீங்கள் கவலைப்படாவிட்டால் அது ஒரு சூப்பர் பொசிஷன் கொண்டிருக்கும். தீவிரம் மேலும் சேர்க்கப்படவில்லை, அதன் வீச்சு சேர்க்கப்படுகிறது. பின்னர் அதன் பரவல் என்ன? உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபெரன்ஸ் கிடைக்கும். எனவே இதுதான் சோதனை தரவு. கற்றை இதன் வழியாக வருகிறதா அல்லது அந்த நேரத்தில் வருவது என்பதை பார்க்க இங்கே ஒரு வகையான டிடெக்டரை நெருக்கமாக வைப்பதன் மூலம் அவர்கள் கண்டுபிடிக்க முயன்றனர். பின்னர் அவர்கள் திரைப்பியை பெறுவார்கள். இந்த அமைப்பை தொந்தரவு செய்யும் வகையில் சில டிடெக்டர்களை வைக்க மாட்டார்கள். இந்த திரை சியை அவர்கள் பெறுவார்கள். எனவே நீங்கள் அலை இயல்பை பெறுவீர்கள். நீங்கள் துகள் இயல்பை எடுக்க விரும்பினால் இன்டர்ஃபெரன்ஸ் முறை மறைந்துவிடும். எனவே இது எலக்ட்ரான் கற்றுக்கு கூட செய்யப்பட்டது. ஃபோட்டான் எலக்ட்ரோமேக்னட்டிக் துறைக்கு மட்டுமே செய்ய முடியும் என்று மட்டுமல்ல, ஆனால் இது எலக்ட்ரான் கற்றுக்கு செய்யப்படுகிறது. மேலும் அது ஒரு துகள் என்பதைத் தவிர அலை இயல்பை கொண்டுள்ளது என்று நிரூபிக்கப்பட்டது. எனவே எலக்ட்ரான் வந்த பிளவை கண்டறிய முயற்சி செய்வது பிளாட்பை கொடுக்கும். இது ஒரு துகள் தகவல் மற்றும் துகள் அல்லது அலை இயல்பை காணலாம். இதைத்தான் இந்த பிளாட்டிலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்க முயற்சித்தேன். பிளாட் சி எலக்ட்ரான் கற்றை வழங்குகிறது. இது ஒரு அலை தகவல். எனவே நான் மெதுவாக அலை துகள் இரட்டைத்தன்மைக்கு உங்களை அழைத்துச் சென்றுள்ளேன். அதாவது உங்களில் எத்தனை பேர் ஜெக்கில் மற்றும் ஹைட் படித்துள்ளீர்கள். எனவே கேரக்டர் இதுதான். அதே நபர் இரண்டு கதாபாத்திரங்கள் கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஜெக்கில் கதாபாத்திரங்கள் இரண்டும் நல்ல தன்மை மற்றும் ஒரே மாதிரியாக உள்ளன. ஆனால் இங்கே ஒவ்வொரு பொருளும் அலை இயல்பு மற்றும் துகள் இயல்பு இருப்பதாக உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புவதை ஆராய முயற்சிக்கிறீர்கள் என்றால் அது அந்த தன்மையை காட்டுகிறது. எனவே சில அர்த்தத்தில் நம் அனைவருக்கும் அலை தன்மை மற்றும் துகள் தன்மை இரண்டும் உள்ளன. நம் அலைத்தன்மை ஏன் காணப்படுவதில்லை? ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? அலைநீளமானது மிகவும் சிறியது. இது தற்போதைய நாளில் அளவிட முடியாதது. அதனால்தான் நீங்கள் அலை குணத்தை பார்க்காததற்கு காரணம். ஆனால் நீங்கள் ஒரு மிகவும் குறைந்த நிறையுடைய ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டால் பின்னர் அலைநீளமானது அளவிடக்கூடியது. எனவே தான் நீங்கள் இரண்டு
அலை தன்மையை கொண்டிருக்கலாம். மேலும் அது அனைவருக்கும் இருக்கும். ஆனால் நம் விஷயத்தில் ஆதிக்கம் செலுத்துவது துகள் தன்மை மட்டுமே. ஆனால் அலை தன்மைக்கு பரிசோதனை ஆட்சிக்குள் அலைநீளத்தின் அளவீட்டு தேவை. அது நுண்ணிய உலகில் மட்டுமே நிகழக்கூடியது. எனவே நீங்கள் படிக்கும்போது அனைத்து கிரகங்களுக்கும் நீங்கள் குவாண்டம் செய்ய மாட்டீர்கள். ஏன்? உண்மையில் அது ஒரு பெரிய பொருள். நீங்கள் கெப்லர் விதிகளை செய்வீர்கள் மற்றும் அதுவே சரி. அலை தன்மையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எனவே நீங்கள் அதை பாராட்ட வேண்டும். நான் குவாண்டம் ஆட்சி கற்பித்ததால் மட்டுமே அன்றாட வாழ்க்கையில் அது தேவைப்படுவதில்லை. ஆனால் நீங்கள் உபயோகிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உள்ளன. எனவே அலைத்துகள் இரட்டைத்தன்மை. எனவே நீங்கள் நியூட்டனின் விதியை செய்யும்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸிலிருந்து நான் மெதுவாக உங்களை அழைத்துச் செல்கிறேன். நீங்கள் நியூட்டனின் அனைத்து விதிகளையும் எழுதுகிறீர்கள். நீங்கள் கவலைப்படாத இடத்தில் நிலை மற்றும் வேகத்திற்கு ஒரே நேரத்தில் மதிப்புகளை கொண்டிருக்கலாம். நீங்கள் முதல் சமன்பாட்டை அல்லது இரண்டாவது சமன்பாடு எஸ் ஈக்வல் டு உத் பிளஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் என்று நீங்கள் எழுத்தும்போது அல்லது சதுரத்தில் பாதி அந்த நிலை மற்றும் வேகத்தையும் அறிவீர்கள். உங்களுக்கு நிலை தெரிந்தால் வேகம் உங்களுக்கு தெரியும் என்று அர்த்தமில்லை. நீங்கள் திசைவேகம் அல்லது வேகத்தை அளவிடலாம். எனவே அதனால்தான் எக்ஸ் மற்றும் பி ஆகியவை உங்கள் கிளாசிக்கல் விதிகளில் ஒரே நேரத்தில் காணப்படுகின்றன. சமன்பாடு நியூட்டனின் விதி. நியூட்டனின் விதியில் உங்கள் நோக்கம் என்ன? எக்ஸ்ஐடிபைடிடியின் சார்பு கிடைத்தவுடன் நீங்கள் எக்ஸ்ஐடியின் சார்பாக கண்டறியலாம். இது உங்களுக்கு வேகத்தை கொடுக்கும். நீங்கள் குவாண்டம் நுண்ணிய உலகத்திற்கு செல்லும்போது நிலைமை முற்றிலும் மாறுகிறது. மேலும் உங்களுக்கு குவாண்டம் இயக்கவியல் வேண்டும். அந்த நிலையை உங்களுக்கு வழங்கும் ஒன்றாக எக்ஸ்ஐ நீங்கள் தீர்மானிக்க முடியாதது. டி பிரக்ரி கருதுகோள் மூலம் பி உங்களுக்கு அலை இயல்பை அளிக்கிறது. எக்ஸ் துகள் இயல்பை உங்களுக்கு அளிக்கிறது. நான் சொன்னது போல் நீங்கள் ஒரே நேரத்தில் துகள் மற்றும் அலை இயல்புகளை பெற முடியாதது. எக்ஸ் மற்றும் பொருளின் நிலையை நான் சொல்கிறேன். நான் அதை ஒரு துகளாக பார்க்கிறேன். டி பிரக்லி கருதுகோளின் படி பொருளின் வேகத்தை நான் சொல்லும்போது நான் அலைநீளத்தை பார்க்கிறேன். அதாவது நான் அலை இயல்பை பார்க்க முயற்சிக்கிறேன். ஆனால் என்னால் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாதது. யங்ஸ் டபுள் ஸ்லிட் பரிசோதனையில் பார்த்தோம். துகள் தகவலை நீங்கள் விரும்பினால் பிளவுகளில் ஒரு டிடெக்டரை வைத்து எந்த பிளவின் வழியே சென்றது என ஆராய முயற்சிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இன்டர்ஃபெரன்ஸ் முறையை இழக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எந்த பிளவின் வழியே சென்றது என பார்க்காத பட்சத்தில் இன்டர்ஃபெரன்ஸ் முறையை பெறலாம். உங்களால் எந்த வழியாக சென்றது மற்றும் இன்டர்ஃபெரன்ஸ் முறையை பார்க்க முடியாதது. அது சாத்தியமில்லை. அது சரியானதா? எக்ஸ் மற்றும் பிஐ ஒரே நேரத்தில் தீர்மானிக்க முடியாதது. முந்தைய ஸ்லைடுகளில் இருந்து நான் சொல்ல முயற்சித்த முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும். இது உங்கள் அனைத்து இயந்திர கல்வி படிப்புகளில் முந்தைய படிப்புகளில் கற்றது. அது பிரபலமான ஹீசன்பெர்கல் நிச்சயமற்ற கொள்கையாகும். அதாவது நிலை மற்றும் வேகத்தை துல்லியமாக அளவிட முடியாதது. எனவே இங்கே சமன்பாடு கிளாசிக்கல் இயக்கவியலில் நியூட்டனின் விதியாகும். குவாண்டம் இயக்கவியலில் நீங்கள் தீர்க்க வேண்டிய சமன்பாடு ஷ்ரோடரின் சமன்பாடு மற்றும் ஒரு அலை சார்பு அல்லது அதன் நிகழ்தகவு என்று அழைக்கப்படும் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதுதான் அதன் முக்கிய நோக்கமாகும். ஒரு பரிமாணத்தில் இது எக்ஸின் சார்பாக சை ஆக எழுதப்படுகிறது. இது நேரத்தையும் சார்ந்துள்ளது. இது ஒரு சிக்கலான போது இது சிக்கலானதாக இருக்கலாம். அதன் மாட்யூலஸ் ஸ்கொயர் உங்களுக்கு நிகழ்தகவு கொடுக்கும். உங்கள் முதல் ஆண்டில் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒன்று இது. எனவே இது கிளாசிக்கல் இயக்கவியல் மற்றும் குவாண்டம் இயக்கவியலுக்கு இடையிலான வேறுபாடு. கிளாசிக்கல் இயக்கவியல் பாடநெறியை நீங்கள் செய்யும் போது இந்த ஆட்சியில் இருப்பீர்கள். இப்போது குவாண்டம் இயக்கவியல் பாடநெறியில் நீங்கள் இந்த அமைப்பில் இருப்பீர்கள். எனவே பழக்கமான ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டில் இடது பக்கமாக நான் எழுதியிருப்பது நேரம் தொடர்பாக பகுதி டெரிவேடிவ் ஆகும் மற்றும் வலப்பக்கத்தில் எனர்ஜி ஆபரேட்டர் அல்லது ஹாமில்டோனியன். இது அந்த நிலையை இரட்டை டெரிவேட்டிவாக மீண்டும் எழுதலாம். எளிமையாக்குவதற்காக அதை ஒரு பரிமாணத்தில் எழுதியுள்ளேன். வி என்பது துகள் எதிர்கொள்ளும் நிலை ஆற்றல்.
மேலும் இந்த சமன்பாட்டை xt இன் சையை கண்டுபிடிக்க நாம் விரும்புகிறோம். இது அலை செயல்பாட்டு. எனவே இந்த சமன்பாட்டின் நோக்கம் இதுவே. இந்த சமன்பாடு ஒரு முன்மொழிவு என்று உங்களுக்கு தெரியும். அவற்றின் மின்காந்த அலையை பார்ப்பதன் மூலம் நீங்கள் அதை பெறக்கூடிய சில அறிகுறிகள் உள்ளன. பின்னர் நாம் ஒரு நாண்டிரிவியல் நிலை ஆற்றலை முன்மொழிகிறோம். அதுவே ஷ்ரோடிங்கர் சமன்பாடு. பல சோதனை வளைவுகள், பல சோதனை தரவுகள் இதை பயன்படுத்தி விளக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த சமன்பாடு துல்லியமானதாக இருக்க வேண்டும். அது சரி. நியூட்டனின் விதியைப் போலவே பல விஷயங்களை சரிபார்க்க முயற்சிக்கும் போது எந்த மீறலும் இல்லை. அதேபோல் ஷ்ரோடிங்கர் சமன்பாடும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே சுருக்கமாக நான் அதை ஒரு ஃப்ளோ சார்ட்டாக விளக்குகிறேன். ஒளியின் இரட்டை தன்மையை நீங்கள் பார்த்துள்ளீர்கள். ஒளி என்பது பொதுவாக ஒரு அலை, ஆனால் துகள் இயல்பை கருப்பு உடல் கதிர்வீச்சு, ஒளிமின்னழுத்த விளைவு மற்றும் காம்ப்டன் விளைவுகளிலிருந்து நாம் காணலாம். பொதுவாக துகள்கள் என்பது துகள்கள். நீங்கள் துகள்களின் அலை தன்மையை பார்க்கலாம். அவை விஷய அலைகள் அல்லது பிரக்லி அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றை விளக்க நீங்கள் டிஃப்ரேக்ஷன் சோதனை நிச்சயமற்ற கொள்கையை பார்க்கலாம். நீங்கள் பல்வேறு அலைகளின் சூப்பர் பொசிஷனையும் பார்க்க முடியும். அலை பாக்கெட்டை பார்க்க குழு வேகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். எனவே இவை துகளின் அலை தன்மையை பார்க்கும் வழிகள் ஆகும். மற்றும் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு என்பது விஷய அலையை விவரிக்கும் சமன்பாடு. மற்றும் நீங்கள் ஏற்கனவே படித்த சில கருத்துக்களை பார்த்தோம். நிகழ்தகவு எதிர்பார்ப்பு மதிப்புகளை கண்டுபிடிப்பு அல்லது அவை நிலை வேக ஆற்றலின் சராசரி மதிப்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. எனவே இதுவே குவாண்டம் இயக்கவியல். இதை நாம் விரிவாக காண்போம்.